வணக்கம். நான் சுட்டு முருகேசன். இந்த புக்லக் ஆசிரியர் குருமூர்த்தி இவர் வந்து என்னமோ பேசியிருக்காரு. அதாவது ஓபிஎஸ் இவர்கிட்ட வந்து புலம்புனாராம். அது மாதிரி எடப்பாடியை சிஎம் ஆக்கிறதுக்கு எல்லாம் ஏற்பாடெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு, என்னை வந்து அங்கே ஏதாச்சும் குப்பை குப்பை இருக்கா பார்க்க சொல்கிறாங்க. ஏவாங்களா ஒரு ஆண்ட பரம்பரை ஒய்யார ஆண்ட பரம்பரை பேண்ட பரம்பரை இவனுங்களுடைய ஆண்மையெல்லாம் வந்து என்னென்னா எவனா வந்து கதியத்தை வரப்பான் பாருங்க, அவங்க அவங்கிட்ட தான் பாயம், அதை கூட அவங்ககிட்ட பாயாது, அவங்க வீட்டு பொம்பளை கிட்ட பாயம் மானகட்டவனுங்க. இந்த பொழப்புக்கு நாண்டுக்கிட்டு சாகலாம். இதே ஒரு தடவை என்ன பரவாயில்ல, ஏதோ திடீர்னு சொல்லிட்டாரு என்ன திடீர்னு சொல்லிட்டாருன்னு ஜர்க்காகி யோசிக்கலாம். இது அந்த குசுமூர்த்தி வந்து இதய தொழிலாக வச்சுருக்கான், என்ன இதய தொழிலாக வச்சுருக்கான். ஆனால் நாம் வந்து என்ன தான் வந்து சொட்டை கிட்டன்னு கேவலப்படுத்தினாலாம் சொட்டையே பெட்டரு, இன்னும் சொட்டையே பெட்டரு. அவருக்கு வந்து தன்னுடைய ஆண்மையில் ஏதோ சந்தேகம் இருக்கிறாப்புல இருக்கு, அதனால் வந்து ஊரில் இருக்கிறவனுக்கெல்லாம் வந்து ஆண்மை இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு. இது இந்த அடிமைகளை விட சசிகலா வந்து எவ்வளவோ பெட்டரு, என்ன எவ்வளவோ பெட்டரு. நான் இந்த யூடியூப்பில் வந்து சில வீடியோஸ் எல்லாம் பார்க்குறேன். உலகறிந்த பார்ப்பன சிறுவன்மணிகள் எல்லாமே வந்து புலம்புறது வந்து என்னென்னா அம்மாவை பார்க்க முடியல, என்ன அம்மாவை பார்க்க முடியல, நான் முயற்சி பண்ணேன் ஆனால் முடியல. ஒய்யால இவனுங்களை இவனுங்களை காணி போயஸ் கார்டனுக்குள்ளே விட்டுருந்தா போயஸ் கார்டனை வந்து அக்ரஹாரம் ஆக்கியிருப்பானுங்க. அந்த வகையில் வந்து சசிகலாவுக்கு நாமெல்லாம் கோயில் கட்டணும், என்ன கோயில் கட்டணும். இப்போ ஜெயலலிதாவை பற்றி நமக்கு 1008 விமர்சனம் இருக்குது, ஆனாலும் பாருங்கள் யூஸ் அண்ட் த்ரோ, என்ன யூஸ் அண்ட் த்ரோ. இந்த சோவை வந்து கிட்ட சேர்த்தது கூட வந்து எதுக்குடான்னா அந்த நேரம் வந்து சசிகலா வந்து வெளியே போகிறாங்க, அதுக்காக வந்து இந்த சோவை வந்து அந்த சாராய ஃபேக்டரிக்கு டைரக்டராக போடுது. டைரக்டராக போட்டதுதான் தெரியும், பிடுங்கினது தெரியாது. அதே போல் இந்த எஸ்வி சேகர் இவெல்லாம் கூட வந்து யூஸ் அண்ட் த்ரோ, இவெல்லாம் வந்து என்னென்னா நம்ம ஆத்து பொண்ணு தானே அப்படின்னு ஓவர் ஆக்ஷன் பண்ணியிருப்பான் போல். அதே மூணையும் கட் பண்ணி அனுப்பிட்டாங்க. அதுவும் வந்து இந்த ஜெயலலிதா விஷயத்தில் நாம் வந்து எண்ணி எண்ணி இரும்போது எழுத வேண்டிய ஒரு கட்டம் என்னடானா காஞ்சி சங்கரர், காஞ்சி சங்கரர் சுப்பிரமணி தூக்கி உள்ளே போட்டுச்சு பாருங்க, அதான் செம்ம செம்ம மேட்ரு. சம்பவம் சம்பவங்கிறானுங்களே அதுதான் அசலான சம்பவம். சங்கராச்சாரிய தூக்குனதுக்கு காரணம் வேற, என்ன காரணம் வேற. அவன் வந்து ஊரெல்லாம் ஆட்டையை போட்டு தமிழ்நாடு ஹாஸ்பிட்டல் வச்சுருந்தா, அந்த ஹாஸ்பிட்டலில் ஆட்டையை போடுறதுக்கு ஆத்தாவும் சின்ன ஆத்தாவும் ஸ்கெட்சி போட்டிருக்காங்க. அவருக்கு என்ன ஒய்யால ஜனாதிபதியே நம்மக்கிட்ட இருக்காரு இவன் என்ன அப்படிங்கிற மாதிரி லபுகம் தூக்கிருச்சு ஆத்தா. இதே இவனுங்க இந்த அடிமைங்க வந்து அதெல்லாம் நினச்சி பார்க்கணும், என்ன நினச்சி பார்க்கணும். என்னடா வாத்தியாரை அப்படித்தான் நாசம் பண்ணானுங்க, என்ன வாத்தியாரை அப்படித்தான் நாசம் பண்ணானுங்க, ஜெயலலிதாவையும் அப்படித்தான் நாசம் பண்ணானுங்க, இவன் நம்மையும் வந்து இப்படி மொக்க பண்ணுறானுங்களே. இப்போ வாத்தியாரே பாடி வச்சிருக்காரு அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்குன்னு. மானம் மானம் இழந்து 1000 வருஷம் வந்து அந்த பதவியில் ஒட்டிக்கிட்டு வாழறதை விட மொய்யால் துணிஞ்சு இறங்கணும், என்ன துணிஞ்சு இறங்கணும். இந்த குருமூர்த்தி எல்லாம் வந்து பயங்கர டம்மி பீஸு. நான் வந்து துக்ளக் வந்து ரெகுலராக படிக்கிறேன். இது அந்த ஆளுடைய அந்த கண்டென்டெல்லாம் பார்க்கும்போது என்னன்னா இந்த ஆளை வந்து கண்டுக்கிற நாயே காணும், அங்கே என்ன கண்டுக்கிற நாயே காணும். இந்த ஆள் வந்து இப்போ பிஜேபியே விமர்சிக்கிற லெவலுக்கு போயிட்டுருக்கான், என்ன பிஜேபியை விமர்சிக்கிற லெவலுக்கு போயிட்டுருக்கான். இதெல்லாம் வந்து எ கைண்ட் ஆஃப் எக்ஸிபிஷனிசம், நான் அதிருப்தியில் இருக்கேன் என்னை கவனிச்சிக்கோ அப்படின்னு அர்த்தம்.
இந்த நாயை வந்து கண்டுக்கிற நாயே கிடையாது. அது துக்ளக் வந்து அது ஒரு பத்திரிக்கை கொய்யால. இந்த நம்ம வீட்டில் வந்து பொண்ணுங்க வயசுக்கு வந்தால் அது என்னது மஞ்சள் நீராட்டி விழான்னு ஒரு பத்திரிக்கை போடுவோம். அந்த பத்திரிக்கையாவது குறைச்சபட்சம் ஒரு 500 பேருக்கு அனுப்புவோம். இந்த துக்ளக்கு அந்த தகுதியாவது இருக்கா தெரியாது. இது இந்த அடிமைங்க வந்து திருந்தணும், திருந்தணும். நீ மோடிக்கு வந்து பம்மறன்னா அதில் ஒரு லாஜிக் இருக்குது. குசுமூர்த்திகள்லாம் பம்மிக்கிட்டு இதெல்லாம் கேவலத்திலேயும் கேவலம். நன்றி, வணக்கம். சித்தூர்லேருந்து முருகேசன்.